வணக்கம். இது உங்கள் ஸ்வீட்டான, ஜூசியான, ரொம்பவே கலர்ஃபுல்லான, அதே சமயம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஜிலேபி காதல். ஜிலேபி காதலின் 41 ஜிலேபியின் 9 சுற்றை ருசி பார்க்க உங்களை வரவேற்கின்றோம். வாங்க, ஜிலேபி காதலை ருசி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்டில் இன் ஆல்கிட்ஸ் அண்ட் பிரீத்திஸ் ஃப்ளாஷ்பேக் மோட். ஆல்கிட்ஸ் காலையிலேயே கிளம்பி மிஸ்டர் சுபீரோட வீட்டுக்கு போய் ரித்தியை பார்த்து அவள் இன்னைக்கு அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூக்கு அவளுக்கு விஷ் செஞ்சுட்டு ரம்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காரில் திரும்பி வந்து இறங்கினான். அப்போது கரெக்டாக ராபிக்கிட்ட இருந்து அவனுக்கு கால் வந்தது. அவர் ரித்தியை பற்றி விசாரிக்க அவனும் அவர்கிட்ட என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை மட்டும் தெளிவாக சொன்னான். ராபி அதுக்கப்புறமாவும் ஒரு வித தயக்கத்தோடவே இருக்கிறத ஆல்கிட்ஸ் நோட் பண்ணான். அப்பா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்கிட்ட என்னப்பா தயக்கம், என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு ஆல்கிட்ஸ் கேட்க, அது ராபி, என் ஃப்ரெண்டு ஆரோக்கியசாமியோட அக்கா பொண்ணு, அவள் பேர் ஜெனிஃபர். பாவம், சின்ன வயசுலேயே அவள் அம்மா இறந்துட்டாங்க. அவள் அப்பா சித்தின்னு ஒருத்தியை கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான். சித்தி கொடுமையை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லையே. எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தையும் சின்னதில் இருந்தே அந்த ஜெனிஃபர் அனுபவிச்சுட்டு வரா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆரோக்கியசாமி என்கிட்ட சொன்னான். நானும் உன் கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னேன். அவனும் ஜெனிஃபர் கிட்ட சொல்லி உன் கம்பெனியில் ஜாபுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கான். ரோபி சொல்லிக்கிட்டு இருக்க ஆல்கிட்ஸ் இடையில, அப்பா திறமை இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வேலை கொடுப்பேன். ரோபி அதுக்கு, எனக்கு தெரியும் டேவி, அவள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவள் டேலண்டடாக பொண்ணாக இருக்கா. வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் சொந்தமாக ஸ்காலர்ஷிப்பில் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. எனக்கு அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உன் கம்பெனியை பற்றியே சொன்னேன். இன்ஃபேக்ட் அதனால தான் நான் உன்கிட்டையும் இதை பற்றி முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டேவிட், அப்புறம் இப்போ மட்டும் ஏன்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அது அவள் சிட்டி கல்ச்சர் தெரியாமல் வளர்ந்த பொண்ணு. அவள் அட்டன் பண்ணுற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வேறு இது. அதனால் நீ கொஞ்சம் அவளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவள் நல்லா பண்ணுவாள். இப்போவும் அவளுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனால் அவள் பயந்து போய் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா அவளோட பர்ஃபார்மன்ஸில் உனக்கு எந்த நம்பிக்கையும் வரலைன்னா அவளுக்கு நீ வேலை கொடுக்க வேணாம். ஒரு வேலை அப்படி ஆச்சுன்னா அதை அங்கேயே அவகிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லு. ஏன்னா அவளுக்கு வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்சா அவள் சித்திக்காரி திரும்பவும் அவளை வீட்டிலையே வச்சு அடைச்சிடுவா. அதான் சொல்கிறேன், அவளுக்கு ரிசல்ட் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டேன்னா நான் அவளுக்கு வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுவேன். அந்த பொண்ணுக்கு சொந்த காலில் நின்று தான் கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆல்கிட்ஸும். என்னப்பா, அவங்க சித்தி ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறான். டேவிட் கேட்டதுக்கு ராபி, அட நீ வேற டேவி, அந்த ஜெனிஃபர் இருக்காளே, அவங்க சித்தி பண்ணுற கொடுமையை பற்றி வாயே திறக்காமல் இருந்திருக்கா. ஆரோக்கியசாமிக்கே ரீசெண்டாக தான் தெரிய வந்திருக்குன்னா பாரு. அவள் மட்டும் ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லிட்டா நான் கேஸ் போட்டு அவளை அவள் வீட்டில் இருந்து வர வச்சுடுவேனே. படிச்சிருந்து என்ன யூஸ், இன்னமும் தப்பு பண்ணுறவங்களை சகிச்சு போகவே பழகிட்டான். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டேவிட், அப்பா பேசாமல் அந்த பொண்ணை நம்ம குட்டிமா கிட்ட விட்டுருங்கப்பா, அந்த பொண்ணு தானாக சரியாகிடுவா அப்படின்னு சொல்கிறான். அடடே, என்னடா இன்னும் குட்டிமா பிரச்சனை எடுக்கலை என்ன நினச்சேன். சரி சரி, டைம் ஆகுது, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரோபி ஃபோனை வைக்க ஆல்கிட்ஸும் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணான். ஏனோ ரித்தியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா முன்ன எப்பவும் இல்லாமல் இப்போ ரொம்பவே உற்சாகமாக வேலை செய்கிற மாதிரி இருந்ததா உனக்கு. தினமும் அவளை பார்க்குற சான்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லாயிருக்கும்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டான் அவன். இன்டர்வியூ 2 போல் இருந்துச்சு. பிரீத்தி ரெடியாகி ஆஃபீஸ்க்கு மிஸ்ஸஸ் சுப்பையன் அரேஞ்ச் பண்ண கேப்பில் 1 வந்துட்டான். இன்னும் 1 என்ன பண்ணுறதுன்னு யோசித்தவ அப்போதான் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன சர்ச் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணான். அங்கே போயிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணான். ஹெவி டிராஃபிக்கில் கஷ்டப்பட்ட ரோடை க்ராஸ் பண்ணி சர்ச்சுக்கு போன பிரீத்தி அங்கேயே 1/2 கண்ண மூடி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்பவும் தன் சித்தி மனசை மாறணும்னு வேண்டிக்கிற பொண்ணு இன்னைக்கு அல்கிர்ஸை பார்க்க இன்னொரு சான்ஸ் வேணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தான். இன்டர்வியூக்கெல்லாம் வேண்டிக்கவே இல்லாவ. அல்கிர்ஸ் ஞாபகத்தில் அதெல்லாம் நினைவிலேயே இல்லை அவளுக்கு.
ஒரு வழியாக சர்ச்சிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகலான்னு வெளியே வந்தவ, அப்போது ஒரு பொண்ணு ரோட் க்ராஸ் பண்ண போகும்போது மயங்கி வீழ பார்க்குறா. அதை அவள் பார்த்துட்டு வேகமாக போய் அந்த பொண்ணை காப்பாற்றி ரோடரமாக கூட்டிகிட்டு வரா. எல்லோரும் இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு போனாங்களே தவிர யாரும் உதவிக்கே வரல. ப்ரீத்தி தன்னோட பேக்கில் இருந்த தண்ணியை எடுத்து தெளித்து அந்த பொண்ணை எழுப்பினா. அப்புறம் அவளை கைத்தாங்களை அழைச்சிட்டு போய் அங்கே இருந்து டீ கடையில் ஒரு டீயும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்தா. அந்த பொண்ணும் தெளிவாகிட்டு ப்ரீத்தியை நன்றியோடு பார்த்தா. இப்போ எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு ப்ரீத்தி கேட்க, பெட்டர் தேங்க்ஸ், எனக்கு கொஞ்சம் லோ பிபி, அதான் சட்டன் தலை சுத்துடுச்சு. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ப்ரீத்தி இடையில பூந்து, நடக்காததை ஏன் பேசணும், விடுங்க, டீ போதுமா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டா. இதே போதும், அப்புறம் என் பேர் பூஜா, நீங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நான் ப்ரீத்தி, நீங்கள் ரோட் க்ராஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா. அச்சோ ஆமாங்க, ரம்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் 2 மணிக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நானும் அதே இன்டர்வியூக்கு தான் வந்தேன், வாங்க சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ரிட்டன் எக்ஸாம், அதை 40 பேர்கிட்ட அட்டன் பண்ணாங்க. அதில் பாஸ் ஆனவங்க 10 பேருக்கு அடுத்த இன்டர்வியூ இருந்தது. ப்ரீத்தி பூஜான்னு ரெண்டு பேருமே ஃபைனல் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. இன்டர்வியூ கேபினில் அல்கேட்ஸ் மட்டும்தான் இருந்தான். அவன் ஃபைனல் லிஸ்டில் ஜெனிஃபர் இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்பட்டான். அதே சந்தோஷத்தோட விஷயத்தை ரோபிக்கு மெசேஜ் பண்ணிட்டான். பிறகு மனசுக்குள்ளேயே, ரித்தி கூட இந்நேரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருப்பா, ஹோப்ஃபுல்லி சி வில் கெட் த ஜாப், ஜீசஸ் ஹெல்ப் ஹர் ப்ளீஸ் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டான். பிறகு ஜெனிஃபரோட ஃபைலை லாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணான் அல்கேட்ஸ். பூஜா இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து ஒரே அல்கேட்ஸ் புராணம்தான். அவன் பார்க்க அழகு, பார்க்குறது அழகு, பேசுகிறது அழகு, தாடி அழகு, மீசை அழகுன்னு இப்படியே அவனை பற்றி சொல்லிட்டு இருந்தா. ஆமாம், அப்போல்லாம் அல்கேட்ஸ்க்கு அழகாக தாடி இருந்தது. இப்போ தான் மீசை மட்டும் வச்சுக்கிட்டு க்ளீன் ஷேவோட அலையிறான் அல்கேட்ஸ். இங்கே மட்டும் வேலை கிடச்சிட்டா இந்த ஹேண்ட்ஸம் பாய டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு கனவுகளோட பூஜா சொல்ல, உனக்கு கண்டிப்பாக பைத்தியம் பிடிச்சிருச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா ப்ரீத்தி. பழகுன கொஞ்ச நேரத்துலேயே நீ வா போன்னு பேசுகிற அளவுக்கு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பூஜாக்கு தன் உயிரை எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம காப்பாற்றின ப்ரீத்தியை ரொம்பவே பிடிச்சு போச்சு. ப்ரீத்திக்கோ தன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகிற பூஜாவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இங்கே தான் அழகான நட்பு இனிதான் மலர்ந்தது. நிஜமா ப்ரீத்தி, என் சொந்தக்காரன் ஒருத்தன் உங்கள் பொண்ணை போயும் போயும் சிவில் இன்ஜினியர் ஆக்குறீங்களேன்னு இவளுக்கு என்ன வேலை தருவாங்கன்னு என் அம்மாவை நக்கல் பண்ணதுனால தான் கோபத்தில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி வெறி கொண்டு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் இப்போது இந்த ஹேண்ட்ஸம்காக தான் எனக்கு இந்த வேலை வேணுமே வேணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பூஜா உற்சாகமாக சொல்ல, அப்போ உள்ளே இருக்கிறவர் தான் உன் ஆளா அப்படின்னு கிண்டலாக ப்ரீத்தி கேட்டதும் பூஜா அலறலா, என்ன ப்ரீத்தி சட்டுன்னு இப்படி சொல்லிட்ட, இவர் என் க்ரஷ் அவ்வளவுதான், என் ஆள்னு சொல்லி என்ன ஒரு பாக்ஸ்குள்ளே அடக்கி வைக்க பார்க்காத, எனக்கு அழகு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதை ரசிக்கணும் அவ்வளவுதான், மற்றபடி எவனையும் கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோ. சரி உனக்கு ஆள் இருக்கா அப்படின்னு பூஜா கேட்க, ப்ரீத்திக்கு சட்டுன்னு அவளோட மிஸ்டர் கூலோட சிரிச்ச முகம் நினைவுக்கு வந்துடுச்சு. ப்ரீத்தி வெக்கப்பட்டு சிரிக்க பூஜா அவர் யாருன்னு கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. பிறகு அவளும் மேல மிஸ்டர் கூலை பற்றி லைட்டாக சொன்னான். ஆனால் தன்னோட மிஸ்டர் கூலோட பேரை மட்டும் அவள் சொல்லலை. கடைசியாக ப்ரீத்தியை இன்டர்வியூக்கு கூப்பிடவே அவள் மனசுக்குள்ளே அல்கர்ஸை நினச்சிக்கிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இன்டர்வியூ நடக்கிற கேபின்குள்ளே என்றானா. சீரியஸாக ஃபைலையே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்த அல்கேட்ஸ், எஸ் மிஸ் ஜெனிஃபர் ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிமிர்ந்தான். நிமிர்ந்தவன் ஷாக் ஆகி அப்படியே எழுந்து நின்றுட்டான். அவன் எதிரில் வந்து நின்ன ப்ரீத்தியோட நிலைமையும் அதே தான், அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் இருந்தா. ரெண்டு பேரில் அல்கேட்ஸ் முதல்ல சுதாரிச்சுக்கிட்டு ரொம்பவே உற்சாகமா, ஹே ரித்தி வாட் அ சர்ப்ரைஸ், நீ இங்கே, ஓ இன்டர்வியூ ஓவரா, செலக்ட் ஆகிட்டியா, எந்த கம்பெனி, சேலரிலாம் கரெக்டாக பேசிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போனான்.
பிரீத்தியோ பதில் சொல்லாமல் முடிச்சுக்கிட்டே நின்னா. அல்கேஸ் உடனே ரொம்ப பரிவா, என்னம்மா செலக்ட் ஆகலையா, இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு கேட்க பிரீத்தி மொழியை மாற்றிக்கவே இல்லை. என்னாச்சு ரீத்தி? சரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடுறேன் ஓகேயா அப்படின்னு கேட்க அவளோ இல்லைன்னு தலையாட்டினா. ரித்தி என்னென்னு சொல்லாமல் இப்படி மௌன விரதம் இருந்தால் நான் என்ன பண்ணட்டும், கொஞ்சம் பேசேன் ப்ளீஸ், ஐ மீன் ஹாஃப் ஆஃப் அன் இன்டர்வியூ அப்படின்னு அல்கிட் சொல்ல பிரீத்தி கஷ்டப்பட்டு தன்னோட குரலை சரி பண்ணிக்கிட்டு, அத்து நான் இங்கே இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா. அல்கேட்ஸ் புரியாமல் வாட் அப்படின்னு கேட்க அவளுக்கு மொத்தமாக நடுங்கிடுச்சு. நான் தான் ஜெனிஃபர் ரித்தி அப்படின்னு அவள் திக்கி திக்கி சொல்ல, இப்போவும் கூட பிரீத்தி ரித்தியாக தான் அவன் காதில் விழுந்தது, அதனால் அப்போ என்ன நடந்திருக்கும்னு அவனும் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கிட்டான். ஆனாலும் கூட அவனால் சட்டுன்னு அதில் இருந்து வெளியே வர முடியல. அவளை பார்த்தான், அவள் கையெல்லாம் நடுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன பிரேக் வேணும்னு நினச்சான். அவன் ஒரு தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு, நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இங்கே என்ட்ரன்ஸ் கிட்டே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அவன் மரியாதை பன்மையோடு பேசவும் பிரீத்திக்கு சட்டுன்னு கண்ணு கலங்கிடுச்சு. ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரின்னு தலையாட்டிட்டு வெளியே போய் உட்கார்ந்தா. அல்கேட்ஸ் அப்படியே அவன் சீட்டில் தொப்புன்னு உட்கார்ந்தான். ரித்தியை ஒரு சிவில் இன்ஜினியராக அவன் யோசிச்சு பார்க்கவே இல்லை. அதை விட ஜெனிஃபர் பிரீத்தி தான் ரித்திங்கிறது அவனுக்கு இன்னும் ஷாக்காக இருந்தது. யாரோ ஒரு ஜெனிஃபரை பற்றி ராபி சொன்னதையெல்லாம் தன்னோட ரித்தி கூட அவனால் யோசிச்சு பார்க்கவே முடியலை. அப்படி யோசிச்சு பார்க்கவும் அவன் விரும்பலை. அல்கேட்ஸ்க்கு இப்போது தன்னோட ரித்தி கண்களில் தெரிஞ்ச வலியோட காரணம் தெரிஞ்சிருச்சு. அதனால் அவன் மனசு ரொம்பவே துடிச்சுது. சின்ன வயசுல இருந்து எந்த அளவுக்கு அவள் பாசத்துக்கு ஏங்கியிருந்தா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரான தான் அவகிட்ட காட்டின சின்ன சின்ன அக்கறைக்கே அவள் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான்னு யோசிக்க யோசிக்க அவனோட மனசு மாதிரியே அவன் கண்களும் கலங்குச்சு. இங்கே கலங்கிக்கிட்டு இருக்க அல்கேட்ஸோட மனசு புரியாமல் அங்கே பிரீத்தி வேறு ஒரு கவலையில் இருந்தா. அல்கேட்ஸ் அவளை ரித்தின்னு கூப்பிட்டது பிடிச்சதுனால தான் அதை அவ கரெக்ட் பண்ணிக்கல. அது காரணமாக எங்கே இப்போது தான் அவனை ஏமாத்திட்டதா அல்கேட்ஸ் நினச்சிக்குவானோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா பிரீத்தி. அப்போ அவன் முகத்துக்கு நேராக ஒரு ஜூஸ் டம்ளர் வந்தது. பிரீத்தி ஷாக்காக அதை பார்த்தா. அங்கே பியூன் தான் ஜூஸ் டம்ளருன்னு நின்றுட்டு இருந்தாரு. அந்த பியூன் வயசில் பெரியவர். அவர் பிரீத்தியை பார்வையாலேயே எடை போட்டார். என்னடா சார், இன்டர்வியூக்கு வந்திருக்க ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஜூஸ் கொடுக்க சொல்கிறார் என்ன பார்த்தேன். உன்னை பார்த்ததும் தாம்மா புரியுது, இங்கே ஏசியிலேயே வேர்த்து போய் கை காலெல்லாம் உனக்கு இப்படி உதவிருப்பார். இதுதான் முதல் இன்டர்வியூவா? அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. எங்கள் சாரு ரொம்ப தங்கமானவர், நீ தைரியமாக அவர்கிட்ட பேசு சரியா அப்படின்னு அவளோட பதிலுக்கு கூட எதிர்பார்க்காம பேசிக்கிட்டே போனார் அவர். அல்கேட்ஸ் அவளுக்காக அக்கறைப்படுறதும் அல்கேட்ஸை பற்றி உயர்வாக அந்த பியூன் சொல்கிறதையும் பிரீத்திக்கு கேட்க கேட்க சந்தோஷமாக இருந்தது. பியூன் அன்பா, அட நீ சிரிச்சா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கம்மா, சிரிச்சுக்கிட்டே இரு, இப்போ இந்த ஜூஸை குடி அப்படின்னு கொடுத்தாரு. அவளும் தேங்க்ஸ்னு சொல்லி வாங்கி குடித்தா. அப்போது அல்கேட்ஸ் கேபின்லேருந்து பெல் சவுண்ட் கேட்டது. அந்த பியூனை புன்னகையோட, இது உனக்காக தாம்மா, தைரியமாக போயிட்டு வா, வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கையில எல்லாம் ஒரு பகுதி தான், ஜெயிச்சா வேலை இல்லைன்னா ஒரு அனுபவம் லாபம்னு நினச்சிக்கோ, போயிட்டு வாமா அப்படின்னு அவளை விஷ் பண்ணி அனுப்பி வச்சாரு. அன்பாக பேசின பியூனால் லைட்டான மனசு அல்கேட்ஸை பார்த்ததும் திரும்பவும் இரும்பு மாதிரி கனத்தது பிரீத்திக்கு. அல்கேட்ஸ் ஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூவராக மாறியிருந்தான். அவள் கண்ணை பார்க்காம ஃபைலை பார்த்துக்கிட்டே பேசினா. உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக் க்வெஸ்சன்ஸை கேட்டான். அவளோ பதில் சொல்ல ரொம்பவே தடுமாறினா. அல்கேட்ஸ் ஒரு பெருமூச்சோட அவளை நிமிந்து பார்த்தான். மிஸ் பிரீத்தி,
நீங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னாதான் நான் உங்களை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் பிரீத்தி இப்போ சைலண்ட்டாக அவளுக்குள்ளவே பெருமூச்சை இழுத்து விட்டுக்கிட்டா. பிரீத்தி கேள்விகளுக்கு பதில் சொன்னாலா, அவள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனாலாங்கிறதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஜிலேபி காதல். இந்த கதையை தொடர்ந்து கேட்க, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் கவிதைகள் கேட்க ஏபி டெய்லி டைம் யூடியூப் சேனலுக்கும் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க. இடையில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.